नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुं नीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागदामज्ञं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपरकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं सापदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विश्वानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वांछाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिव साधि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रीमद्भागवतम कृष्णा புத்தகம் 10வது ஸ்கந்தத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமா கிருஷ்ணனுடைய லீலைகள் வைபவங்கள். நேற்று தினம் வந்து தாமோதர லீலையோட இரண்டாவது பகுதியான அந்த நலகுபேரன் மற்றும் மணிகிரவனுடைய அந்த டெலிவரன்ஸ், அவனுடைய சாப விமோசனம், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன லீலைகள், அந்த ஃப்ரூட் செல்லர் லீலை, அதுக்கப்புறமா வந்து முக்கியமா வந்து கோபாஷ்டமி லீலை, எப்படி வந்து கண்ணன் வந்து அந்த ஒவ்வொரு பருவங்களாக மாறி இருந்தது கோபாஷ்டமி லீலை. அந்த கோபாஷ்டமி லீலை பார்த்தோம். கோபாஷ்டமி லீலைக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தது வந்து வச்சாசுர லீலை. அந்த வச்சாசுர லீலைக்கு அப்புறமா நம்ம பார்த்தது பகாசுரன். பகாசுரன்னா அந்த ஏமாற்று தன்மை இல்லாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. வச்சாசுரன் வந்து அந்த சிறுபிள்ளைத்தனமாக, சைல்டிஷ் மென்டல், அதாவது உள்ளுன்றே உள்ள வந்து யோசித்து புறம் ஒன்று செய்வது அப்படின்னு. உள்ள எல்லா விதமான வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆனா வெளிப்புற வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஏமாற்ற அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குமானா, உள்ள யாரு அசுரத்தன்மையா இருக்கிறது, அதுதான் வந்து வச்சாசுரனை குறிக்கின்றது. நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மளுடைய அனர்த்தங்கள்லாம் உள்ள அப்படியே உள்ள புதிஞ்சிருப்போம், ஆனா வெளியே போய்ப்பது ஓ வெரி நைஸ் தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா எல்லாம் அப்படியே ரொம்ப இதுவா பேசுறது. ஆனா உள்ள பார்த்தோம்னா எல்லா விதமான கல்வி விஷயங்களும் உள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது, உள்ளொன்று இருந்து புறம் ஒன்று செய்கை எல்லாம் பேசுறது அப்படிங்கறதுதான் இந்த வச்சாசுரன். சோ பகவான் வந்து அந்த பிணங்காலை பிடிச்சு அந்த வாளை எடுத்து சுழட்டி தூக்கி போட்டு சம்ஹாரம் செய்யறார் அப்படிங்கிற அந்த நிலை பார்த்தோம். அந்த பால்யல் இலை, கோமாரம், பௌகண்டம், கைஷோரம், யௌவனம் அப்படிங்கிறதுல பால்யல் இலை வந்து பொதுவா அந்த கோகுலத்துல நடந்தது. அதுக்கப்புறம் கோமாரம் கொஞ்சம் அந்த தாமோதர லீலை வரைக்கும் வந்து அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா சட்டிக்கரா வழியாக அவர்கள் வந்து நந்தகிராம் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். நந்தகிராம் வந்தப்புறம் அந்த சின்ன சின்னதா வந்து அந்த 12 வனங்களுக்குள்ள சென்று வந்து லீலைகள் செய்வது அப்படிங்கிறது பார்த்தோம். யமுனைக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வலது, அதாவது வந்து வடக்கு பக்கமா இருக்கிறதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கும், கிழக்கு பக்கமா இருக்கிறதெல்லாம் பலராமருக்கும் இடையே அந்த வனங்கள் இல்ல காடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு செட்டு, இப்ப இந்த குரூப் அந்த குரூப்னு சில சமயம் ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா பண்ணுவாங்க, பட் சில சமயங்கள்ல தனித்தனியா போய் வந்து விளையாடுறது எல்லாம் பண்றோம். ஓகே. மதுவனம், மதுவனம் ரொம்ப அற்புதமான வருமானம். தலவனம், குமுதவனம், பகுதாவனம், காமியவனம், கடீரவன், விருந்தாவனம், இந்த பக்கம் வந்து பத்ராவனம், பாண்டீரவனம், வேல்வனம், லோகவனம். இதை தவிர இந்த 12 தவிர உபவனங்கள்னு இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமா இருக்கு. அது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 48 வனங்கள் வரும். 48 வனங்கள், இது வந்து பிரதானமான 12 வனங்கள், இதை தவிர ஒரு 30 வனங்கள், அதெல்லாம் சேர்த்து 48 வனங்கள் வரும். அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து இந்த பிரஜமண்டல பரிக்கிரமா போகும்போது அது உள்ள என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அகாசுரலீலை, இன்று தினம் வந்து அகாசுரலீலையிலிருந்து திறக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு தினமும் வந்து கிருஷ்ணரும் அவருடைய கோப நண்பர்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அந்த மாடு மேய்ப்பதற்காக நேற்று பார்த்தோம். கோபாஷ்டமி தினம் வந்து எப்படி வந்து அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப அலங்கார பூஷணமா அவனை வந்து அனுப்பி வைக்கிறா அப்படின்னு சொல்லி. சோ டெய்லி இந்த மாதிரி வருவாங்க. சோ கிருஷ்ணா புக்லயோ இல்ல பாகவத்திலேயோ சில சின்ன சின்ன லீலைகள் தான், பட் அதை தவிர அன்றாடம் நிறைய லீலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்த பகாசுர லீலைக்கு அப்புறம் அகாசுர லீலை அப்படின்னு. சோ இந்த அகாசுரன் யாருன்னா ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு, அதாவது வந்து மிகப்பெரிய மலைப்பாம்புன்னா அவனுடைய வாயை வந்து ஓபன் பண்ணினா, அவன் வாயை திறந்தா அப்படின்னா அந்த வாய் பகுதி வந்து மேக கூட்டங்களுக்கு, அதாவது விண்ணுலகத்துல போய் இடிக்குமா அந்த அளவுக்கு பெரிய. அது கீழ்ப்பகுதி கீழக்கிற அந்த பல்லு எல்லாம் வந்து ஒன்னொன்னும் மிகப்பெரிய பெரிய பற்களா இருக்குமா. சோ என்ன பண்றான்னா, கம்சன் அமிச்சு அனுப்பிச்சு வச்ச உடனே இந்த அகாசுரன் பகாசுரன் எல்லாம் யாரு அப்படின்னா வந்து பூத்தனாவோட சகோதரர்கள். ஓகே. அகாசுரன், பகாசுரன், பூத்தனா இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி.
சோ ஆளா ஒரு ஒரு அசுரனா இறக்க இறக்க அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க கோவம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. எப்படி என்னுடைய தம்பியை கொன்றான், எப்படி என்னுடைய தமக்கையை என்னுடைய அக்காவை கொன்றான், நான் வந்து பழித்தி இருப்பேன் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு வேகம். அதை வந்து கம்சன் நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுக்காக என்னப்பா சரி இப்போ நீ இப்போ அப்படின்னு அமுச்சு விடுறது, இதுதான் வந்து நடக்கிறது. சோ அகாசுரன் என்ன பண்றான், அது பெரிய மிகப்பெரிய மலைப்பாம்பு வடிவம் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய குகை மாதிரி வாயை திறந்துட்டு அப்படியே வந்து மண்ணோட மண்ணா அப்படியே அந்த மரங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து உள்ள பூந்துன்னு அப்படியே வாயை திறந்துன்னு அப்படியே நிக்கிறது. சோ அதே மாதிரி தினமும் வந்து கிருஷ்ணரும் அவருடைய கோபநம்பர்களும் வந்து மாடு மேய்ப்பதற்காக எல்லா கன்றுக்குட்டிகள் எல்லாம் அனுப்பிச்சுட்டு எல்லாம் விளையாடுவாங்க. அங்க அங்க போய் என்னென்ன கேம் விளையாடுமோ எல்லா விதமான விளையாட்டுகள் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயமா, இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ள இந்த மாதிரி இருக்கணும்னு எல்லா கோப நண்பர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். என்னன்னா நேற்றைய தினம் இந்த குகை இல்லையே, இன்னைக்கு இப்படி வந்திருக்கேன், இந்த குகை கண்டிப்பா உள்ள பார்த்தாகணும் அப்படின்னு. சோ அந்த வாய் நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய வாய், பெரிய இது கிட்டத்தட்ட அந்த அதோடைய நீளம், அந்த பாம்புடைய நீளம் பார்த்தோம்னா 8 மைல் இருக்குமா. ஓகே, அந்த 8 மைல் தூரத்துக்கு இருக்க பெரிய வளைஞ்சு 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 இருக்கிற இடம் அது வாய் திறந்திருக்கு. இன்னைக்கும் அந்த இடம் பேரே வந்து அந்த கிராமமே வந்து அந்த சுத்தி வந்து அந்த கிராமத்துக்கு வந்து பார்க்கலாம் இன்னைக்கும் அந்த இடத்துல சரியா. சோ அந்த மாதிரி ஒரு இடு, அதை வந்து தூரத்துலயே வந்து கிருஷ்ணர் பாக்குறாரு. ஆனா இந்த கோப நண்பர்கள் இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, பொதுவா அந்த மாதிரி விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, கண்ணனோட சேர்ந்து வந்து இது பண்ணலாமா அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. சோ இந்த அகாசுரனுக்கு மனசுல என்னதுன்னா எப்படியாவது எல்லா கோபர்களையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து விழுங்கிட வேண்டும் அப்படிங்கிற அந்த கௌமார பருவத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சொன்னா ஓபன் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன விசேஷம்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கிருஷ்ணன் வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு என்ன பண்ணலாம் இது. ஆனா இந்த கோப நண்பர்கள்லாம் வந்து அதை பார்த்த உடனே ஏய் இன்னைக்கு எப்படியாவது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் மாதிரி இதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தப்ப 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 தப்பு உள்ள ஓடுவாங்க. ஓடும்போது இங்கேருந்து கண்ணன் பார்த்து சொல்றேன், ஓடாதீங்கப்பா போகாதீங்க 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 அப்படின்னு வரான். ஏன் போகாதீங்க அப்படின்னா, இல்ல இல்ல அது ஏதோ ஒரு பெரிய அசுரன் மாதிரி இருக்கு நீங்க பாட்டுக்கு போறீங்களே அப்படின்னா, அப்போ அந்த கோபநாதர் பார்த்து சொல்லுவாங்களாம், கண்ணா நீ இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம், எங்களுக்கு என்ன அப்படி பெருசா நடந்துட போகுது, என்ன இருந்தாலும் நீ இருக்கல்ல நாங்க உள்ள போய் தான் தீருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலப்புல வந்து உள்ள பாட்டுக்கு போறாங்களாம். அப்ப வந்து இங்க வந்து கிருஷ்ணா யோசிக்கிறாராம், நானே வந்து ஒரு க்ஷணம் யோசிக்கிறேன் உள்ள போலாமா வேண்டாமான்னு, ஆனா என் மேல இவ்வளவு நம்பிக்கை இந்த கோபர்களுக்கு இந்த என்னுடைய நண்பர்களுக்கு அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது கிருஷ்ணருக்கு வந்து அப்பதான் புரிய வருதான், சே நான் வந்து ஏதோ இங்க வந்து இவங்களோட சேர்ந்து ஜாலியா வந்து இந்த கௌமார பருவத்தை வந்து நல்லா வந்து அனுபவிக்கலாம் நல்ல ராசத்தை இது பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா இவங்களுடைய பக்தி இவங்களுடைய இந்த தீர்க்கமான இந்த உறவு மர இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னால வந்து திருப்பி பண்ணவே முடியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கண்டிப்பா போகாதீங்க போகாதீங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தப்ப தப்பு தப்பான்னு அந்த அகாசுடைய வாய்க்குள்ள வர்றார். அந்த வாய் அவ்வளவு பெருசு எப்படின்னா, அந்த வாய்க்குள்ள ஓட 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 பெரிய என்னமோ ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி மக்கள் உள்ள போறாங்க. எல்லாரும் உள்ள போன உடனே கிருஷ்ணன் வந்து அவரும் என்ன பண்றாரு, வழியே இல்ல அந்த அகாசுடைய வாய்க்குள்ள வந்து ஓடுறாரு. அந்த அகாசுடைய வாய்க்குள்ள ஓடும்போது அவர் இந்த பசு கண்ணுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு அவரும் உள்ள போறார். உள்ள போன உடனே என்ன ஆறுது, உள்ள போறார். உள்ள போன உடனே அந்த அகாசுரன் என்ன பண்றான், அந்த மலைப்பாம்பு என்ன பண்ண, பொதுவா வாயில விழுங்கின உடனே நம்ம அப்படியே தன்னுடைய உடலை வந்து சுருட்டி கொள்ளும், அதாவது சுருட்டுன்னா அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி போது அந்த உள்ள இருக்கிறது எல்லாம் வந்து அந்த எந்த ஒரு மிருகமா இருந்தாலும் சரி அது வந்து அந்த எலும்பு எல்லாம் முடிஞ்சு அது வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு. சோ உள்ள இருக்கிற கோபர்கள்லாம் உள்ள போன உடனே கிருஷ்ணனும் உள்ள போன உடனே தன்னோட வாயை வந்து அகாசுரன் மூடிட்டான். அகாசுரன் வாய மூடின உடனே கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்றதுன்னு புரிஞ்சு போச்சு. சரி இந்த மாதிரி வந்து அகாசுரன் லீலை, அகாசுரன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்ட உடனே கிருஷ்ணன் என்ன பண்றார், தன்னுடைய அற்புதமான அந்த திவ்யமான தேகம் அந்த உடலை வந்து பெருசு பண்றாரு. சோ குட்டியோண்டு சின்ன கை சின்ன குழந்தையா அந்த 5 வயசு கௌமார ஏஜ்ல இருக்கிற அந்த கிருஷ்ணர் தன்னுடைய உடலை வந்து அதுக்குள்ள உள்ள போன எல்லா கோபர்களும் அந்த வயிற்றுக்குள்ள போனதுனால அந்த பாம்பினுடைய உடலுக்குள்ள போனாலும் எல்லாம் மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க. இதுல என்னன்னா சில கண்ணுக்குட்டிகள்லாம் கூட உள்ள போயிட்டான். ஓகே அந்த அளவுக்கு இருக்கு. சோ கிருஷ்ணன் என்ன பண்றார், நேரா உள்ள போயிட்டு இதை பார்த்த உடனே அங்க மேல விண்ணுலகத்துல வந்து இருக்கிற எல்லா அந்த தேவர்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சுச்சோ என்னது இது, கோபர்கள்லாம் உள்ள போயிட்டாங்க, இப்ப கிருஷ்ணன் உள்ள போயிட்டாங்களே, என்ன இது என்ன நடக்க போறதுன்னு தெரியலேன்னு. சோ பொதுவா கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி டெய்லி ஒரு லீலை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஆச்சரியம்,
பல சமயங்கள்ல வந்து அவங்களும் வந்து இந்த ஃப்ரீயா வந்து இந்த இது பாக்குற மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் மாதிரி அவங்களும் வந்து மேல் உலகத்துல இருந்து வந்து இங்க என்னதான் நடக்கிறது பகவானுடைய தரிசனம் ஒண்ணு இன்னொன்னு அவருடைய பராக்கிரம் ரெண்டாவது அவர் என்ன செய்ய போறாருங்கிற ஒரு ஆச்சரியம் ஒரு ஆவல் ஓ இன்னைக்கு இப்படியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளவு பேர் ஆகுது சோ நிறைய சமயங்கள்ல வந்து அவங்களும் மேல மின்னுலகத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய அந்த ஏர்ஷிப் அவங்களோட அந்த மின்னுலகத்துல மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க சோ இது மாதிரி உள்ள போனோம்னா அவங்களுக்கு திடீர்னு பயம் சுச்சோ என்னடா இது நேற்று தினம் வந்து பகாசுரனை வந்து இது பண்ணார் இன்னைக்கு அகாசுரன் இப்படி வந்து உள்ள போயிட்டானே சுச்சோ என்ன போறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் உள்ள போன கிருஷ்ணன் என்ன பண்றார் அவர் தான் பரமபுருஷ பகவான் அவர் தான் ஆற்றல எல்லாத்தையும் செய்யறவர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது அகாசுரன் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றா தன்னுடைய உடலை வந்து விருத்தி செய்யறார் பெருசாக்குறார் பெருசாக்குறார் ஆக்குற ஆக ஆக அந்த அகாசுரனால முடியல அதாவது ஓரளவுக்கு மேல வந்து அவனால வந்து இது பண்ண முடியல துப்பவும் முடியல வெளியே எதுவும் பண்ண முடியல அப்படியே தவிக்க ஆரம்பிக்கிறான் கண்கள்ல வந்து அப்படியே ரத்தம் கொட்டுறது அந்த வாயை வந்து திறக்கவும் முடியல கண்கள் வந்து ரத்தம் கொட்டுறது என்ன பண்ற நேரத்துல உடம்பு இது வருது ஒரு சமயத்துல என்ன பண்றார் அந்த உடலை கிழித்து அந்த பூதாகாரமா இருக்கிற விண்ணுலகை எட்டுகின்ற அந்த அளவுக்கு பெரிய ஒரு உடலை தன்னுடைய அந்த கைகளாலேயே வந்து அந்த உடலை கிழித்து சம்ஹாரம் செய்கின்றார் அகாசுர லீலைக்கு ஜாய் அந்த மாதிரி வண்ண உடனே எல்லாரும் விண்ணுலகத்துக்குள்ள பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பூ மாறி பொழியறது பூ எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பண்றாங்க உடனே கிருஷ்ணன் என்ன பண்றார் ஒரே ஒரு க்ஷணம்தான் எல்லா கோபர்களும் மறுபடியும் வெளியே கொண்டு வந்துறார் அப்படி ஒரு ஒரு அசைவுல தானும் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அகைன் டக்குன்னு ஒரு சின்ன பையன் மாதிரி அதே மாதிரி அந்த கௌமார மாதிரி வெளியே வந்துட்டு அழகா வந்து புல்லங்குழல் வாசிக்கிறாங்க உடனே வந்து அங்க இருக்கிற கோபநாதர் அப்பெல்லாம் எல்லாம் கீழே விழுந்தவங்க எல்லாம் மெதுவா எழுந்திருச்சு கிருஷ்ணா என்னாச்சு கண்ணா என்னாச்சு என்னாச்சு இன்னும் ஆள அது வந்து இன்னொரு அசுரன் தான் நீங்க பாட்டுக்க வந்து நான் சொல்லாம நீங்க பாட்டு உள்ள போயிட்டீங்களே அப்படின்னு அதுதான் நான் சொன்னோம்ல நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை இதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணனை வந்து தூக்கி தோல் மேலத்தை வச்சுட்டு எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு ஓடி வருவாங்க சோ இந்த லீலையில என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அகாசுரன் லீலையில வந்து பொதுவா வந்து நம்மளுடைய நம்பிக்கை பகவான் மேல எந்த அளவுக்கு இருந்தாலும் அவருடைய அந்த மர்சி அவருடைய கருணை வந்து நமக்கு நம்மளிடம் கண்டிப்பாக இருக்கும் நம்மை வந்து எந்த தருணத்திலையும் வந்து கைவிடாமல் ரட்சிப்பார் அப்படிங்கிறது அகாசுரன் முக்கியமான விஷயம் சரியா அந்த லீலை அகாசுர லீலை அகாசுர லீலைக்கு அப்புறம் பொதுவா அதே மாதிரிதான் அந்த பிக்னிக் எப்ப பார்த்தாலும் வந்து ஜம்முன்னு பிக்னிக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி வருவாங்க யமுனையில ஒரு இடத்துல வந்து குடிப்பாங்க எல்லாரும் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மாட்டிட்டு என்ன விசேஷம்னா நடுவுல கிருஷ்ணர் உட்கார வச்சுப்பாங்க கிருஷ்ணர் உட்கார வச்சுட்டு எல்லாரும் வந்து ஏய் நீங்க என்னப்பா கொண்டு வந்திருக்க அப்படின்னா ஏ ஓ எங்க வீட்டுல வந்து சந்தேஷ் கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல லட்டு கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல ஜிலேபி கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல வந்து மைசூர்பா கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுல வந்து இந்த ரவா லட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டு ஓ எங்க வீட்டுல தை சாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஊருகா இருக்கு ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து முதல்ல கிருஷ்ணருக்கு வந்து ஊட்டி விடுவார்கள் ஏய் இந்தா கண்ணா நீ எடுத்துக்கோ இந்தா கண்ணா நீ எடுத்துக்கோ இது எங்க எங்க வீட்டுது இது எங்க வீட்டுதுன்னு சொல்லிட்டு சோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அவரும் வாங்கி உண்ணுவார் சோ தானும் வந்து தன் கையில என்ன கிடைக்கிறதோ அதை வந்து மற்றவர்கள் எடுத்து ஊட்டுவாராம் இந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் இந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான பக்தி வைபவம் வேற எங்கேயுமே வந்து நடக்காது அப்படின்னு கிருஷ்ணர் அந்த பரமபுருஷ பகவான் சர்வ காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கோபுரர்களோட உட்கார்ந்துட்டு சாதாரணமா ஒரு இடைச்சிறவனாக மாடு மேய்த்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்களோ அது கூட சில பேர் வந்து முதுகுல குத்திட்டே நான் தான் சொல்றேன்ல என்னோடது வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஒரு பையன் இருப்பான் ரொம்ப சாதமும் ஓரமா உட்காந்து அவங்க கிட்ட கேட்பா ஏன்னா ஓவரமா உட்காந்துட்டு இருக்கேன் இல்ல இல்ல நீ முதல்ல என்னோட சாப்பிடு இல்லைன்னா எங்க அம்மா என்ன திட்டுவாங்க ஏன் உங்க அம்மா திட்டுவாங்க எங்க அம்மா என்கிட்ட ஸ்பெஷல்லா சொல்லி அமைச்சிருக்கா என்ன சொல்லி அமைச்சிருக்கா ஏய் நீ சாப்பிடுறோ இல்லையோ முதல்ல கண்ணனுக்கு ஒரு வாய் விட்டுட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்குன்னா அந்த கோபியர்களோட மனநிலை அந்த தாய் ஸ்தானத்துல இருந்து அந்த வாட்சல பாகத்துல இருக்கிற சில கோபிகள்லாம் தன்னுடைய மகனுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ சாப்பிடுறானோ இல்லையோ கண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப தீவிரமான ஒரு இது வந்து பொதுவாக இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பக்தியில முன்னேறி இருந்தோம்னா அது வந்து தானாக இயற்கையாக வர வேண்டும் அப்படிங்கிறது பக்திங்கிறது வந்து அதை யாரோ ஃபோர்ஸ் பண்ணியோ ஏய் இதை செய்யணும் இதை செய் இல்லைன்னா உதச்சிருவேன் இல்ல பீபூதி வச்சுக்கணும் குங்குமம் வச்சுக்கோ அப்படிலாம் மிரட்டி மிரட்டி செஞ்சோன்னா அது வந்து சரியா வராது அதனால்தான் வந்து ஃப்ரீ வில் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில முழுக்க எல்லா இடங்களையும் பின்புறத்துல சொல்ற விஷயம் என்னன்னா நீ உன்னுடைய கர்மாவை செய்ய வேண்டும் உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்ளும் உன்னுடைய பக்தியை வளர்த்துக்கணும் அது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உன்னுடைய பிரயத்தனம் உன்னுடைய வைராகியம் அப்படிங்கறத எல்லா இடங்கள்லயும் சொல்லிட்டே வர
அந்த உறவு மனப்பான்மையை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்ல ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற, அவர் நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருக்கலாமே, அவர் நினைச்சா அப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றதை தவிர, பக்தி அப்படிங்கிறது பரஸ்பரமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர, நாம் ஏதோ ஒருத்தர் மேல வந்து பழி சுமத்தோ இல்ல ஒரு வீணான ஒரு விஷயமோ கொண்டு போனோம்னா அது வந்து நிலைக்காது, என்னைக்காவது ஒரு நாள் வந்து திரும்பி வந்துவிடும். சோ பகவானா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவ்வளவு காலங்களாக பல யுகங்களா இந்த கட்டுண்ட ஆத்மாக்காக அவர் காத்து அவர் காத்துட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட திரும்பி பார்த்து, நம்ம அவர்கிட்ட திரும்பி நான் வந்து உன்னுடைய பக்தன், உன்னுடைய சேவகன், உனக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்கின்றேன், உனக்காக நான் என்னுடைய கர்மாக்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டு பக்தி செய்கின்றேன் போது, உடனே அவர் திருப்பி வந்து ரெசிப்ரிகேஷன் செய்வார், அதை திருப்பியும் அந்த பிரதிபாலிப்பு அப்படிங்கிறது செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கும்போது தினம் இதே மாதிரி தான் முடிச்சோட நைட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லா கோபிகளும் வாசலை வெயிட் பண்ணி என்ன கதை இன்னைக்கு அப்படிங்கிற. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி வந்து பிக்னிக் டைம்ல இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கார். அன்னைக்கு வந்து பிரம்மா வரார். பிரம்மா அப்படியே மேல வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் இந்த விண்ணுலகத்தெல்லாம் சொல்றாங்க, ஐயோ உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து இங்க அவதாரம் பண்ணியிருக்காரே உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி அற்புதமா இல்லைங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சிவபெருமான் வந்து இந்த பூத்தனாவதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து சிவபெருமான் நேரா வரார். சிவபெருமான் நேரா வந்து பகவான வந்து ரக்ஷி பகவான வந்து தரிசிக்கணும்னு வரார். அப்புறம் அந்த சிவபெருமான் அந்த பூத்தனாவதத்துக்கு அப்புறம் இமீடியட்டா அப்ப யாரும் எல்லாரும் பயந்துட்டு வந்து இல்ல 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 நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு பிக்ஷு மாதிரி வரார். பிக்ஷுனா என்னன்னா இந்த அவதூதமா வெளியெல்லாம் போய் சுத்துறது அந்த மாதிரி ஒரு பிக்ஷு வர முடியாதுன்றாங்க. அப்ப இவர் இடத்துல போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துறாரு. அப்புறம் அந்த குழந்தை அழுத ஆரம்பிக்க அப்புறம் மறுபடியும் சிவன் பெருமானுக்கு வந்து தரிசனம் கிடைக்க போய், சோ அது வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப அற்புதமான அந்த நிலை அவருக்கு வைபவம் கிடைச்சது. ஆனா பிரம்மாக்கு இன்னும் அந்த நிலை கிடைக்கல, பிரம்மாவுக்கு வந்து அது ரியலைசேஷன் வரல. அது வந்து அது அதுக்குன்னு ஒரு காரணம், பிளஸ் நமக்கும் வந்து பகவானுடைய இந்த வைபவங்கள் வந்து தெரிய வரணும் அப்படிங்கிறது இன்னொரு நிலை. ஸோ பொதுவாக இந்த கிருஷ்ண லீலையில நிறைய விதமான லீலைகள், ஒன்று வந்து சம்ஹாரம் பண்றது, ஒன்று தன்னோட பராக்கிரமத்தை காமிக்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா இந்த இந்த பையனை பத்தி நிறைய பேர் ஏதோ சொல்றாங்களே, எனக்கு என்ன நடக்கிறது நானும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அன்னபக்ஷி ஸ்வன் அதுலேருந்து வர்றார். அந்த இதெல்லாம் வந்து பார்க்கிறார். நடுவில் கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கார். சுத்தி எல்லா நண்பர்கள் எல்லாரும் கூடமா சேர்ந்து அற்புதமா வந்து அந்த மாடு மேய்ச்சிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ பிரம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசை, என்ன அப்படி என்ன பெரிய பராக்கிரமம், இவங்க ஏதோ அகாசுரனை கொண்டுட்டாருறாங்க, பகாசுரனை கொண்டுட்டாருன்றார், வத்சாசுரனை பண்ணிட்டாருங்கிறார், திருநவர்த்தா இது பண்ணிட்டார் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க, என்ன அப்படி என்ன இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல ஒரு டவுட். பொதுவா அந்த டவுட் ஏன் வருது அப்படின்னா, நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து சொன்ன விஷயங்களை நம்பல, என்ன யாராவது கேட்கறத போது சொல்லும் போது அது நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா தான் அதை நேர்ல பாக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. ஓகே, இன்னொன்னு அது அந்த பகவான் வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற நிலை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஆணித்திரமா வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அவரால் அவர் நினைச்ச காரியம் எதுனாலும் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதனால பிரம்மா வரார், என்ன பண்றார், ஒரு ஒரு டிராமா பாரு, என்ன பண்றாரு, ஒரு இடத்துல மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு இடத்துல கூட்டின்னு போற மாதிரி கூட்டின்னு போய் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து ஒழிச்சுன்றார், ஒழிச்சு வச்சிடறார். மேக கூட்டங்களுக்கு இடையே ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சிடறார். ஒழிச்சு வச்ச உடனே மா அப்படின்னு வந்து இந்த சின்ன கண்ணுக்குட்டிகள்லாம் கத்துறது. கத்துறத உடனே வந்து கிருஷ்ணன் வந்து புரிஞ்சு போச்சு, சரி எங்கேயோ மா ஏதோ கஷ்டம், நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா எல்லா கோபுரங்களும் எழுந்திருக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் சொன்னார், இல்ல 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 நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க, நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன், நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாத்திரம் அன்றைய தினம் வந்து பலராமருடைய வரல, பலராமரும் அந்த இடத்துல வரல, பலராமரும் அந்த அந்த பிக்னிக் பாஸ் டைம்ல இல்ல. ஓகே, சோ அவர் என்ன பண்றார், கிருஷ்ணன் என்ன பண்றார், நேரா வந்து அந்த மாடுகள் எல்லாம் கண்ணுக்குட்டெல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு தேட வர்றார். சில இடங்கள்ல ஒரு மலைக்கு மலை வேலி, அதாவது மலை இடுக்குகள் எங்கேயா மாட்டின்னு இருக்கா, இல்ல எங்கேயாவது காட்டுக்கிட்டு எங்க மாட்டின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் வர்றார். எல்லா இடமும் வந்து தேடி தேடி பாக்குறா காணும். சோ அவர் இந்த இடத்துல எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இருக்காரு, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்குள்ள என்ன ஆகுது, இந்த பக்கமா வந்து அந்த கோபர்கள் எல்லாரையும் அங்க இருக்கிற எல்லா கோபர்களையும் வந்து கிருஷ்ணர் என்ன பிரம்மா என்ன பண்றார், அந்த பசுமாடுகள் கண்ணுக்குட்டிகள் கோபர்கள் மூணு பேரையும் முதல்ல பசுமாடு கண்ணுக்குட்டி எடுத்துட்டு போனவர், அப்புறம் பின்னாடியே வந்து இந்த கோபர்களையும் அப்படியே வந்து கூட்டிட்டு போய் மறைச்சு எடுத்துட்டு போய் ஒரு எங்கேயா சில இடம் சில பேர் சொல்லுவாங்க மலை குகைன்னு வாங்க, சில பேர் மேக கூட்டங்களுக்கு இடையே, சோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வந்து அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு. சோ இந்த இந்த லீலை நடக்கிறது எப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரிஷத் மகாராஜ் கேட்டு இருக்கார். ஸோ இந்த அகாசுர லீலையும் முடிஞ்சது, அகாசுர லீலையும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்த 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 பிரம்ம லீலை வெளியே வருது, ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பார்.
சோ அதுக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவார் என்ன அப்படின்னா இந்த பிரம்ம விமோக லீலையோட பிரம்ம இந்த லீலை பேர் வந்து பிரம்ம விமோக லீலை. இந்த பிரம்ம விமோக லீலையில என்ன விஷயம் அப்படின்னா வந்து பிரம்மாவுடைய நாள் கணக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய கணம் ஒரு கணம் அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதிரி அவருடைய ஒரு நாள் வந்து நம்மளுடைய நான்கு யுகங்கள் சத்துர்யுகம் இருக்கு இல்லையா இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் எல்லாம் சேர்ந்து வர்ற மொத்தமா இருக்கிற அந்த லட்ச யுகங்களுக்கெல்லாம் சேர்ந்து பிரம்மாவுடைய ஒரு நாள். சோ நம்ம கிட்ட ஏற்கனவே கலியுகத்துல பார்த்தோம்னா 432,000 வருஷம் நம்ம கணக்கு பிரகாரம் அது வந்து எப்படின்னா பிரம்மாவுடைய ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கிடையாது. சோ ஒரு வருஷங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபிராக்ஷன் தான். சோ இந்த பிரம்மா என்ன பண்றா நேரா கொண்டு போய் அவங்களை ஒழிச்சு வச்சுட்டு திரும்பி வர்றாரு. அந்த திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம இது பிரகாரம் ஒரு வருஷம் இல்லையா, அந்த ஒரு வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா பிரம்மா போய் ஒழிச்சு வச்ச உடனே இங்க கிருஷ்ணருக்கு வந்து தெரிஞ்சிருது. என்ன தெரிஞ்சிருது? அப்ப அவ பலராமும் வந்துடுறாரு. தெரிஞ்சிருது என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா, ஓ இந்த பிரம்மா தான் இந்த மாதிரி விளையாட்டு பண்றானா, சரி இந்த பிரம்மாக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், தானே வந்து அந்த ஒவ்வொரு கோபனாகவும் ஒவ்வொரு கண்ணுக்குட்டியாகவும் ஒவ்வொரு கயராகவும் அந்த 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 பசுக்களாகவும் அங்க இருக்கிற எல்லா யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர். சோ உடனே தன்னுடைய அற்புதமான அந்த விரிவங்கம், விரிவங்கம்னா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா சர்வசாதாரணமான எக்ஸ்பான்ஷன் எல்லாம் கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ வந்து பகவத்கீதா படிக்கும்போது சொல்லுவோம் இல்லையா பிரம்மா பரமாத்மா பிரம்மன் ரியலைசேஷன் அப்படின்னா அவருடைய சக்தியின் வெளிப்பாடுன்னு. இந்த இடத்துல அங்க இருக்கிற ஒவ்வொரு பசுக்களாகவும் ஒவ்வொரு கண்ணுக்குட்டிகளாகவும் ஒவ்வொரு கோபர்களாகவும் அவரே மாறிடுறார். மாறிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி சாயந்தரம் உள்ள மறுபடியும் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சோ இன்றைய தினத்துல இருந்து பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா யார் வந்து ஒரு ஒரு வீட்டுல சுபலாகவாக இருந்தாலும் சரி ஸ்ரீதாமாக இருந்தாலும் சரி அவருடைய கோப நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அது யார், அது சாட்சாத் அந்த பரம புருஷரான கிருஷ்ணரே. அந்த கண்ணுக்குட்டி யாரு? கிருஷ்ணர். அந்த மாடு யாரு? கிருஷ்ணர். அந்த காட்டுக்கு போட்டுருக்கிற கயறு யாரு? அதுவும் கிருஷ்ணர். அந்த கையில இருக்கிற கொம்பு யாரு? அதுவும் கிருஷ்ணர். சோ எது எடுத்தாலும் அங்க இருக்கிற எல்லாமே என்னது அப்படின்னா கிருஷ்ணருடைய எக்ஸ்பான்ஷன் விரிவங்கம் தான். சோ சுகதேவர் ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். அன்றைய தினம் அதே மாதிரி அந்த கோபர்கள்லாம் வந்து அந்த கோபர்கள் அந்த கோபிகள்லாம் வாசல வெயிட் பண்ற போது அற்புதமா வந்து ஊர்வலமா கிருஷ்ணர் தன்னுடைய அந்த புல்லாங்குழலே வாசிச்சுட்டு கூடவே வந்து அந்த கோபர்கள் பசுமாடு எல்லாம் வருதான். எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா குதூகலமா வருதான். அதை பார்த்த உடனே இந்த கோபிகளுக்கு தன்னிச்சையாக ரொம்ப பேரானந்தம் அன்றைய தினத்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தான். என்னன்னா தன்னுடைய மகனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம், அவனை கட்டி தழுவிக்கிறது அவனை குளிப்பாட்டுறது. சாதாரணமா ஒரு கோபி அந்த கோபி அவனை பையனை வந்து நல்லபடியா அவனை வந்து குளிப்பாட்டி அவனுக்கு ஸ்பெஷலா பிரசாதம் எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லபடியா அவனை தூங்க வச்சு காலெல்லாம் பிடிச்சு விட்டு இதெல்லாம் பண்றான். சோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கே தெரியலையா ஏன் வந்து இன்னைக்கு என்னோட பையனை பாக்குறது இவ்வளவு அழகா இருக்கான், என்னோட பையனை பார்த்தா ரொம்ப அந்த பேராவல் வருது அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கப்பட்டுள்ளது. அது ஏன் அப்படின்னா அது யார்? அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது. சோ எல்லா கோபிகளுக்கும் வந்து மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு பேராவல் ஒரு ஆசை என்ன அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், அந்த வாட்சல பாவத்துல தன்னுடைய மகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு கிருஷ்ணன் வந்து அவங்க எல்லாரையும் வந்து நிறைவேற்றுறார். இதை வந்து இவருக்கு புரிஞ்சிடுது, யாருக்கு? பலராமருக்கு. கிளியரா தெரிஞ்சிடுது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ அந்த ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பசுக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்ததான், அந்த கன்றுக்குட்டிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததான், கூடவே அந்த பசுக்கள் வந்து அந்த பால் கறக்கிறதுனால ரொம்ப அற்புதமா இருந்ததான். சோ அந்த ஒரு வருஷம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வைபவம், ஒரு நாளும் ரொம்ப அற்புதமா இருந்தான். சோ பலராமருக்கு தெரிய வர அந்த ஒரே ஒரு க்ஷணம் யாருக்கு? இந்த க்ஷணம்ங்கிறது என்னதுன்னா அந்த பிரம்மாவுக்கு. அவர் வந்து போய் அந்த அவங்களெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு வரதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுத்து. ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறாரு, பார்த்தா மறுபடியும் அதே கண்ணன் அதே கோபர்கள் அதே பசுக்கள் அதே கன்று குட்டிகள் அங்க இருக்கிற அதே பிக்னிக் ஸ்பாட் அங்கேயே திருப்பி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே பிரம்மாக்கு வந்து ஒரு க்ஷணம் என்னன்னு புரியல. அவர் வந்து அப்படி யோசிக்கிறாரு, என்ன நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இப்பதானே நான் வந்து எல்லா பசுக்களையும் இந்த கண்ணு குட்டிகள் இந்த கோபர்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு வந்தேனே, என்ன மறுபடியும் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்க அப்பதான் அவருக்கு தெரிய வருது, ஆஹா எவ்வளவு பெரிய அபராதம் எவ்வளவு பெரிய பாவகாரமான நான் செயல் செஞ்சிட்டேன் அப்படிங்கும் போதே அதே கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து சர்வஜ்ஞனா இருக்கிற அந்த அந்த பரமபுருஷ பகவான் தன்னோட ஸ்வயரூபமான அந்த நிலையை காண்பிக்க ஆரம்பிக்கணுங்கிற போதே அங்க இருக்கிற எல்லா கோபர்களும் பகவானுடைய அம்சமான அந்த சதுர்புஜ ஃபார்ம் நான்கு கைகள் கொண்ட அந்த விஷ்ணுவோட ரூபம்
ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் விஷ்ணு உருவத்தை காமிக்கிறதான், ஒவ்வொரு பசுவும் விஷ்ணு உருவத்தை காமிக்கிறதான், அங்க இருக்கிற கயறு, அங்க இருக்கிற பசு கண்ணுக்குட்டி, அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாமே அப்படியே வந்து அந்த விஸ்வரூபமா இருக்கிற அந்த பகவான் கூட இருக்கிற அந்த எல்லாமே. இப்ப நம்ம வந்து மகத்தத்துவம்னு செவன்த் சாப்டர் எயிட் சாப்டர்லாம் படிப்போம். படிக்கும் போது என்னன்னா பகவானுடைய விஞ்ஞான ஞானமா வந்து அவர் வந்து இந்த பரமபுருஷன பகவான் பிரம்ம நிலையில எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆறார் அப்படிங்கிற மாதிரி காமிப்போம். இந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை, சர்வசாதாரணமா அவருடைய விரிவங்கமா பல லட்சம் மாடுகளாகவும் கோபர்களாகவும் கன்று குட்டுகளாகவும் மாறிடுறார். சோ இந்த விபோ இந்த இந்த அற்புதமான இது பிரம்மனோட பிரம்மாவோட விமோகம்னு பேர். மோகம் விமோகம் அப்படி மோகம்னா வந்து மறைத்து, அதாவது இல்யூஷன், அதாவது உனக்கு தெரியல என்ன, ஏதோ ஒரு கண்ணன், ஏதோ ஒரு பராக்கிரமசாலி, ஏதோ ஒரு இது இந்த மாதிரி வெளியில பண்ணிட்டு இருக்காரு அப்படி என்னதான் அப்படிங்கிறத பாப்போமே அப்படின்னு வந்துட்டு தன்னுடைய எஜமானர், தன்னுடைய தந்தை தனக்காக எல்லாம் செய்து தன்னுடைய தோற்றுவதற்கு காரணமான அந்த முழு முதற் காரணம் யார், இங்க உட்கார்ந்து இருக்கிற கிருஷ்ணர், இவரையே எனக்கு தெரியாம போயிடுத்து அப்படின்னு வந்து சாஷ்டாங்கமா வந்து நமஸ்காரம் பண்ணி காலில் விழுறார். காலில் விழுந்து நான் வந்து இந்த வேதங்களுக்கெல்லாம் நான் தான் அதிபதி, என்ன சதுர்முக பிரம்மா எங்கிட்ட தான் நான். சோ பகவான் முதல்ல வேதங்களை யார்கிட்ட தர்றாருன்னா இந்த பிரம்மா கிட்ட தான் தர்றார். சோ சதுர்முக பிரம்மாக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை, சோ நான் தான் எல்லா வேதங்களுக்கெல்லாம் அதிபதி, எங்கிட்ட என்ன பிரம்ம நிலையிலேருந்து தான் எல்லாருக்கும் வந்துப்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு நீங்க செய்த இந்த இந்த அற்புதமான இந்த நிகழ்வுனால வந்து என்னால வந்து அது புரிஞ்சிக்கவே முடியலையே, நீங்க தான் அந்த பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது எந்த விதமான ஸ்பெகுலேஷன், எந்த விதமான வந்து அந்த காரணமும் இதுவும் இல்லாம உங்கள் மேல் வந்து யார் வந்து உங்களுடைய அந்த அற்புதமான வைபவத்தையும் அந்த லீலைகளும் யார் கேட்கின்றாலோ அவர்களுக்கு அந்த நற்கதி கிடைக்கப்படும். உங்களுடைய இந்த 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 பால்ய ரூபம், இந்த யௌவனம், இந்த கோமாரத்துல இருந்து செய்யறதை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லா விதமான குணங்களுக்கும் உங்களிடம் தான் வருது. நீ நிர்குணமா இருந்தாலும் நீங்க நிர்குணமா இருக்கின்றீர்கள், நிர்குண பரபிரம்ம அப்படின்னு வந்து பாடெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த பரபிரம்மமானவர் நிர்குணமானவர், எந்த விதமான குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை இருக்கின்றவர், எல்லா குணங்களும் அவரிடம்தான் தோன்றுகின்றன, ஆனாலும் அவர் எந்த குணங்கள் சார்ந்தவும் அல்ல. சோ என்னுடைய உண்மையான நிலை தகுதி என்ன, உங்களுடைய சேவகன் அப்படிங்கிற நிலையை வந்து எனக்கு மறுபடியும் நீங்கள் காண்பித்தீர்கள். சோ நான் வந்து உங்களுடைய வயிற்று பகுதியிலேருந்து அந்த தாமரையிலேருந்து வந்தேன், உங்களுடைய இந்த அற்புதமான இந்த இந்த விரிவங்கள் இது வந்து இன்கன்சீவபிள், என்னால வந்து இந்த இதை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே, நீங்க தான் அந்த முதல் ஒளி விளக்கு. அதாவது வந்து பொதுவா பிரபுபாதம் நிறைய சொல்லுவார், இந்த ஒரு லைட் ஒரு கேண்டில் கேண்டில் நீங்க எழுதி வைக்கிறீங்கன்னா அந்த ஒரு கேண்டில் இருந்து பல லட்ச கேண்டுகள் நீங்க வந்து அதாவது மெழுகுவத்தி அதை வந்து நீங்க விளக்கு ஏத்தலாம், ஆனாலும் அந்த முதல் இது வந்துங்கிறது யாரு அப்படின்னா அது அது யார் அப்படின்னா அது கிருஷ்ணன் மாத்திரம் தான். சோ அதுல இருந்து மற்ற விளக்குகள்லாம் வந்தாலுமே தவிர அந்த முதல் இதுங்கிறது எப்பவுமே மாறாதது அப்படிங்கிறது சொல்லிட்டு கடைசி சொல்றார். இந்த பிரஜபூமியில இந்த பிரஜதாமத்துல இருக்கிற இந்த கோபர்கள் கோபிகள், இந்த கோபாஸ் இந்த பசுக்கள்லாம் எவ்வளவு எவ்வளவு பக்தி எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருந்தா இன்றைக்கு நீங்க உங்களோட இந்த மாதிரி சரீரங்கர் சமமானமா விளையாடிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்டு பிரம்மா அவர் பிரார்த்தனை பண்ணுவார். எனக்கு வந்து இது ஒரு பாட்டு கூட இருக்கு, புல்லாய் பிறவி பெற வேண்டும் அப்படின்னு. இதே மாதிரி இந்திரனும் வந்து அந்த பாட்டு புல்லாய் பிறவி பெற வேண்டும், ஏன் அப்படின்னா அந்த கோபிகள்லாம் வந்து தன் மேல மிதிப்பட்டு எனக்கு அந்த நல்ல நில நற்கதி கிடைக்கணும்னு. அதனாலதான் இன்னைக்கும் வந்து நீங்க வந்து பிருந்தாவனம் போனீங்கன்னா பிரம்ம குண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, பிரம்மாவுக்கு வந்து அந்த விமோகம் கொடுத்த அந்த அந்த பிரம்ம விமோகம் நடந்த நிலை பிரம்ம குண்டம்னு பேரு. சோ அந்த குண்டம்னா ஒரு குளம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துலதான் வந்து அந்த நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வு அச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதானா இன்ஃபாலபிள், இன்ஃபாலபிள்னா கண்டிப்பாக வீழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை யாருக்கு அப்படின்னா அது பகவான் கிட்ட அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்றாரு. அற்புதமான பிரம்ம விமோக இலையில் சோ அந்த பிரம்ம விமோக இலைக்கு அப்புறம் வந்து பௌகண்ட இலை வந்து நம்ம பார்த்தோம், கௌமாரம் முடிஞ்சு பௌமகண்டம் ஆரம்பிக்கிறது. பௌகண்டம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க கிருஷ்ணனும் பலராமும் வளர ஆரம்பிக்கிறாங்க. சம்மர் டைம் வருது, அந்த சமயத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த மரத்துல கீழே வந்து விளையாடுறது, இந்த மயில் மயிலோட சேர்ந்து விளையாடுறது, இந்த மான் குட்டிகள் இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணிருக்கிறது. சோ அந்த இடத்துல வந்து அந்த பத்ரபஜாஸ் அப்புறம் இந்த பறவைகள் இதை பத்தி எல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான வர்ணனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நடுவில் ஒன்று இந்த அசுரர்களை கொள்றது, இந்த மாதிரி இந்த மாதிரி விக்கிரங்கள்லாம் வந்து இது பண்றது. இது தவிர வந்து எப்படி வந்து கிருஷ்ணரும் பலராமரும் அந்தந்த கோபநாதர்களோட விளையாடுறது அப்படின்னு சில சமயங்கள்ல பார்த்தோம்னா பலராமருடைய ஏற்றம் ரொம்ப அற்புதமா வர்ணிக்கப்படும்.
ஏன்னா அப்படின்னா அவர் கூடவே இருந்து எல்லாம் செய்வார். நான் சொன்ன மாதிரி ஒரு சைடுல இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் பாந்திரவன் பத்ரவனம் இந்த வனத்துல எல்லாம் வந்து பலராமர் என்ன பண்ணுவார், இந்த முஷ்டி, அதாவது முஷ்டினா என்னன்னா இந்த கைகளை கொண்டு விளையாடுற சந்தது, இந்த சொல்ல அந்த மல்யுத்தம் மாதிரி அதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி ஓபன் பண்ணுவார். சோ நிறைய சமயங்கள்ல பலராமருக்கு கிருஷ்ணர் வந்து கால் பிடிச்சு விடுவார். ஓகே, கிருஷ்ணருக்கு நிறைய சமயங்கள்ல வந்து இந்த கோபர்கள் பிடிச்சு விடுவாங்க. கிருஷ்ணர் வந்து அவங்களை மூட்டை தூக்குவார், இந்த உப்பு மூட்டை தூக்குறது, சில சமயங்கள்ல சண்டை போடுவார். சண்டை போட்டுட்டு அந்த கோபர்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் இன்னைக்கு நீ என் கூட விளையாடுவா, நீ செட்டில் இல்லை போ அப்படின்னு சொல்லுவான். இவர் ஒன்னே இல்ல இல்ல ப்ளீஸ், நான் யார் தெரியுமா, நான் நந்தமராஜோட மகன், என்னை பார்த்து இப்படி சொல்றீங்களே நான் பண்ண முடியாது அப்படின்னு வரான். நீ நந்தமராஜாவோட இருந்துக்கோ, யாரோட பையனாவனா இருந்துக்கோ, இன்னைக்கு நீ வந்து எங்களோட விளையாடணும், எங்க செட்டில் விளையாடணும்னா நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு வரும். உடனே அப்படி யோசிச்சுட்டு கிருஷ்ணர் சரி 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 அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணர் வந்து அவங்களோட எந்த அளவுக்கு வந்து கூட வந்து அந்த சக்கிய பாவத்துல வந்து இது பண்றார் அப்படிங்கறத நமக்கு தெரியும். சரியா, சோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க. தாளவனம்னு ஒரு வனம். ஸோ தலவனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த 12 வனங்கள்ல ரொம்ப ஒரு பெரிய தோட்டம், அது மிகப்பெரிய தோட்டம், அது பல ஏக்கர் உள்ள தோட்டம். அந்த தோட்டத்துல வந்து இந்த பனம் பழங்கள், பனம் பழம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்மளாம் அந்த பழம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், பட் அதோட சுவை ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து அந்த பனம் பழத்திலேருந்து வந்து அந்த பழத்திலேருந்து சாறு பிழிஞ்சு அதை வந்து கல்லாக்கி அது வந்து ஸ்பெஷலா வந்து கம்சனுக்கு கொண்டு போகும். இது வந்து கிட்டத்தட்ட கோகுலத்துக்கும் மதுரா அந்த சைட்ல இருக்கிறது. இப்ப நம்ம நந்தகிராமத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போனா தலவனம்னு ஒரு இடம் வரும், அந்த இடத்துலதான் இது கிட்டத்தட்ட அந்த இடம். சோ பொதுவா வந்து யாருமே இந்த வனத்து பக்கம் போகக்கூடாதுன்னு ஒரு கட்டளை விட்டுருப்பார் நந்தமாராஜ். ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த தேனுகாசுரன் ஒரு அசுரன், அவன் வந்து இந்த கழுது ரூபத்துல இருந்து, அவனுடைய குடும்பமே கழுது ரூபம், நண்பர்கள் எல்லாம் அந்த ரூபம் அந்த அந்த வனத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது பெரிய பெரிய பனம் பழங்கள் அந்த தலவனத்துல, குறிப்பா வந்து அந்த அந்த பனம் பழத்தை வந்து அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர். ஸோ மாடு மேய்க்கிறது கண்ணுக்குட்டி எல்லாம் பண்ணா யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னா யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த தீனகாசன் ரொம்ப கொடூரமான ஒரு அசுரன். ஸோ அந்த அந்த வனத்தை பாதுகாக்கிறது அவனுடைய வேலை. அது தவிர அந்த வனத்திலேருந்து வர பழங்கள் எல்லாம் யார்கிட்ட போகும்னா கம்சன் கிட்ட போகும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒண்ணு. ஆனா இந்த கோபர்கள், இந்த ஒரு நாள் வந்து கோபர்கள் இந்த பலராமர் கிருஷ்ணர் எல்லாம் வந்து இது வழியா போகும்போது அங்க கோபர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது, வா இவ்வளவு ஸ்வீட்டான ஒரு பழங்கள்லாம் இருக்கு பாரு இந்த இடத்துல, இவ்வளவு சூப்பரா ஸ்மெல் எல்லாம் வருது, நம்ம ஏன் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் இல்ல வேண்டாம் வேண்டாம், அது ஏற்கனவே நம்ம எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. அப்ப பலராமர் சொல்லுவார், இந்த இந்த ரெண்டு மூணு லீலைகள்ல பலராமருடைய ஏற்றம், பலராமருடைய அற்புதமான வைபவங்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்து வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. இப்ப பலராமர் என்ன சொல்லுவார், வேண்டாம் வேண்டாம் நம்ம போனோம், உனக்கு போகணும் அவ்வளவுதானே, சரி கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பௌகண்டா ஏஜ், பௌகண்டா ஏஜ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பௌகண்டாக்குள்ள வந்து இந்த இதுல என்னன்னா இந்த இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன புழு பூச்சி பட்சிகள் கூட போகாதான், அந்த அளவுக்கு வந்து தேனகாசுரனும் அவனுடைய அந்த நண்பர்களும் வந்து பார்த்துப்பாங்களாம். சோ இந்த கோபர்கள் வந்து போகணும்னு உடனே உடனே பலராமர் சரி நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து சரி பலராமர் போறாருன்னா நம்மளும் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாங்க. கூட போயிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பழம் அந்த பன மரங்கள், ஸோ பலராமர் வந்து யாரு, பலராமர் என்ன பண்ணுவார், போய் இந்த மரத்துல ஏறி பறிக்கிறது தான் கிடையாது, என்ன பண்ணுவார், நேரா போய் மரத்தை பிடிப்பாரு, பிடிச்சு பெருசா வளர்ந்துருக்கும் அந்த மரங்கள், அப்படியே பெரிய நிலை, அந்த மரங்களை பிடிச்சு ஒரு ஆட்டம் ஆட்டு வரும். ஆட்டம் ஒன்னு அந்த மரம் எந்த உயரத்துல இருந்த பழங்கள்லாம் வந்து தபதபதமான பழங்கள்லாம் கீழே வந்துருமா. உடனே அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு கூடை எடுத்து அந்த கூடையில எல்லா பழங்கள்லாம் போட்டு அப்புறம் அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மரமா போய் தமதமான இடிக்க, அப்ப வந்து அந்த தேனுகாசனுடைய அந்த கூட இருந்த அந்த நண்பர்கள்லாம் வந்து என்னது, யார் இவ்வளவு தைரியமா உள்ள வந்து நம்மளுடைய தோட்டத்துக்குள்ள வந்து அதுவும் பழங்களை வந்து இப்படி பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும், நேரா தேனுகாசன் தான் வருவான். ஸோ தேனுகாசன் வந்து கழுத ரூபத்துல இருக்கிறதுனால பொதுவா என்ன பண்ணுவாங்க, நேரா ஓடி வந்துட்டு பின்னங்காலால எட்டி உதைக்கிறது, இதுதான் வந்து அந்த கழுதியோட இது. ஓகே, ஸோ பலராமன் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி வரும்போது பலராமன் கிருஷ்ணனும் அந்த தூரத்துல இருந்து ஓடி வர்ற அந்த, ஸோ அந்த அந்த கழுத ரூபத்தை ஏதோ சாதாரணமா ஒரு 5 அடி 2 அடி 10 அடிலாம் கிடையாது, அந்த கழுத ரூபங்கிறதே வந்து ஒரு 50 அடி மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான ஒரு உருவம் அந்த கழுதையினோட உருவம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதோடைய மூக்குல இருந்து அந்த காத்து வந்ததுன்னா அந்த காத்துலயே நிறைய இதெல்லாம் பறந்து போயிடுமா, அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பெரிய உருவம் அது. ஸோ வருது, வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அதே மாதிரிதான் அந்த கழுதியினுடைய பின்னங்காலை பிடிக்கிறார், பின்னங்காலை பிடிச்சு ஒரு சுழட்டு சுழட்டுறார், சுழட்டு சுழட்டின உடனே எல்லா இதுவும் வந்து என்ன ஆகுதுன்னா மரத்து மேல போய் விழுந்துருந்தோம், இது அந்த மரத்து மேல. ஸோ பலராமர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார், ஒரு ஒரு கழுதியா பிடிச்சு பிடிச்சு தூக்கி போட்டு
இந்த வீல் சுத்துற மாதிரி இந்த இதுல பிடிச்சி பிடிச்சி சுத்துற மாதிரி எல்லாம் சுத்தி 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 போட்டு தூக்கி மேல போட்டுறாங்க. தூக்கி மேல போட்டு ஒவ்வொரு கழுதியா அந்த இடத்துல அந்த அந்த தேனுகாசனுடைய நண்பர்கள் குடும்பம் அந்த எல்லாமே ஒரு பெரிய கழுத கூட்டமே வருது. எல்லா கூட்டத்தையும் வந்து ரொம்ப அனாவசியமா பலராமர் கூடவே கிருஷ்ணன். ஆனா இதுல ரொம்ப ஏற்றம் என்னன்னா பலராமருக்குதான் அந்த அற்புதமா எல்லா அசுரர்கள் எல்லா அந்த மொத்த கூட்டத்தையும் அழிச்சிடுறாங்க. மொத்த கூட்டத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த கிராமத்துல இருக்கிற அந்த மத்த கோபுரங்கள் ரொம்ப ஆச்சரியம். நாம வந்து எவ்வளவு வருஷமா இந்த பக்கமா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சோ பொதுவா அந்த இடம் வந்து தலவனம் வந்து இந்த பக்கத்துல இருந்த ஒரு கிராமம் அதுக்கு அந்த பக்கம் ஒரு கிராமம் அந்த மாதிரி வந்து வனங்கள். சோ இப்போ இந்த நடுவுல இந்த தலவனம் இருக்கிறதுனால அவங்களால நேரடியா போகாம சுத்தி சுத்தி போற மாதிரி ஒரு இது. சோ அவங்களால மனசுல ஒரு கவலை என்னைக்காவது இந்த இடம் வந்து நமக்கு வந்து போகணும் முடியுமா அப்படின்னு அவங்க கவலை. அதையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் நிறைவேற்றுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் தூக்கி போடுறாங்க. எல்லா பழத்தையும் கிடைக்கப்படுறது ரொம்ப அற்புதமா. இதை வந்து மேல் உலகத்திலேருந்து பார்த்த அந்த தேவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பூமாரி பொழுது நல்லா இது பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த வனத்துக்குள்ள மக்கள் எல்லாம் வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தேனுகாசரவாதம் தேனுகாசரம் என்னது கம்ப்ளீட் மோட் ஆஃப் கழுதையோட இது என்னது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது தமோகுணத்துடைய உச்சகட்ட நிலை. தமோகுணம் அந்த உச்சகட்ட நிலைனா என்னது லேசினஸ் சோம்பேறித்தனம். அதே சமயத்துல மாடு இந்த கழுதியோட இது என்ன எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது அந்த புத்தி சுத்தமா பயன்படுத்தாத நிலை அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த தேனுகாசர வதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து அன்றைய தினத்துல இருந்து ஒரு ஒரு நாளா திருப்பி வரும்போது எல்லா அந்த கோபர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணி வந்த உடனே அதே மாதிரிதான் அவங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா வந்து வரவேற்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாளும் நிகழ் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த லீலை போ. மணி 6:00 அடுத்தது வந்து இந்த காளியம் நடத்தணும். அப்புறம் அந்த கேசிங்கிற அரக்கன் அழிக்கிறது காளிங்க நடத்தனம் இன்னைக்கு பார்த்துடலாமா? காளிங்க நடத்தனம் கேசி பிரலம்பாசுரன் அப்புறம் மற்ற வனங்கள்லாம் சரி. ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி அடுத்து நம்ம பார்க்க போற லீலை வந்து காளிய நர்தனம் காளிய மர்தனம் அப்படிங்கிறது பேர் காளிய நர்தனம். சோ இந்த காளிய கதைக்கு வந்து போறதுக்கு முன்னாடி லீலைக்கு போறதுக்கு முன்னாடி காளியனுடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் என்ன அப்படிங்கிறது. இன்றைய தினமும் நீங்க போனீங்கன்னா நம்ம கிருஷ்ண பலராமர் கோயிலுக்கு ரொம்ப பின்னாடியே ஜஸ்ட் கொஞ்ச தூரத்திலேயே காளியா காட் அப்படின்னு ஒரு இடம் வரும். அற்புதமான இடம். அந்த இடத்துல வந்து அந்த கதம்ப மரம் இன்றைய தினமும் நம்ம வந்து தரிசிக்கலாம். சோ எல்லா விதமான அந்த சர்ப்பங்கள்னா அந்த பாம்பு அதோடைய தலைவனாக ஒரு சமயத்தில் இருந்தது யாருன்னா காளியன். ஓகே. சோ பொதுவா வந்து என்ன என்ன இது அப்படின்னா வந்து கருடன் வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த மீன் எல்லாம் எடுத்து சாப்பிடுறது. கருடனுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் மீன் இல்ல இந்த சின்ன சின்ன பாம்புகள் இருந்தா அதை சாப்பிடுறது அதான் கருடன் வேலை. சோ கருடன் யார் அப்படின்னா தர்ஷகா அப்படிங்கிற ஒருவருடைய மகனாக கருடன் தோன்றினார். காளியன் யாருடைய மகன்னா வந்து காளியனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அக்ஷத்ருஷ்தா இல்லைன்னா வந்து கத்ரு அப்படிங்கிறவனுடைய மகன் தான் இந்த காளியன். இப்ப ஏன் வந்து கருடன் பத்தி சொல்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த இடம் பேரே வந்து காளிய ஹிருதயா. யமுனை நதிக்கு பக்கத்துல அல்ல யமுனை நதிக்குள்ளேயே ஒரு குளம் இருக்குமா அப்படின்னா. சோ நதி பிரவாகம் வந்து யமுனை நதி ரொம்ப பெருசா ஒன்னாலும் நடுவில் அந்த இடத்துல அங்கங்க வந்து குளங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கும். சோ என்ன அப்படின்னா வந்து ஒரு நாள் ஒரு சமயத்துல வந்து இந்த கருடன் எல்லா இடத்துலயும் போய் வந்து இந்த பாம்பு இதெல்லாம் பண்றாருன்னு எல்லா பாம்புகள் எல்லாம் சேர்ந்து கருடன் கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப என்ன சொன்னா கருடன் நீங்களே வந்து எனக்கு வந்து எப்பப்ப எனக்கு உணவு தேவையோ உங்களுக்குள்ள இந்த இது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு உடனே அப்ப இது பண்ணுவாங்க. அப்ப சரின்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த காளியன் ஆக்சுவலா என்ன பண்ணுவான் அப்படின்னா
கருடனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உணவுகளையும் வந்து அப்பப்பைக்கு தான் வந்து உண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால கருடனுக்கு வந்து காளியன் மேல வந்து பயங்கரமான கோபம். எப்படியாவது கருடன் வந்து காளியனை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற நிலையில வந்து ஒரு நாள் வந்து சண்டை போட வருவார். சண்டை போட்டு அந்த காளிங்கனை வந்து மர்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவார். ஏன்னா வந்து முன்னாடி வந்து அந்த காளிங்கனை ஏமாத்திடுவான். காளிங்கன் என்ன ஏமாத்திடுவான், அங்க தன்னுடைய அந்த அந்த பாம்பினம் அந்த பாம்பினத்திற்கே வந்து ஏமாற்றுறதுலாக வந்து கருடனுக்கு முன்ன உணவளிக்காம ஏமாத்திடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையினால தானே அந்த உணவுகள்லாம் எடுத்து சாப்பிட்டு வரான். ஸோ அதனால கருடனுக்கு கோபம். கருடன் வந்து எப்படியாவது வந்து இந்த காளிங்கனை வந்து கொல்லணும் இது பண்ணணும்னு வரும்போது காளிங்கன் என்ன பண்ணுவான்னா, இந்த குளத்துல இப்ப நம்ம பாக்குற இந்த குளத்துல வந்து உள்ள வந்து தஞ்சம் புகுந்துருவான் அப்படின்னு சொல்லப்படும். சோ இந்த குளத்துல வந்தவுடனே காளிங்கனா இது கருடனால அந்த குளத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது. ஏன் வர முடியாது அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் வர முடியாது அப்படின்னா, பொதுவா வந்து அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து இந்த குளத்துக்கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லீலையில என்ன ஆகும்னா, சௌபரி முனிவன்னு ஒரு முனிவர், அந்த முனிவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, வந்து ஒரு அந்த அந்த முனிவர் வந்து மிகப்பெரிய கடும் தபசி. அந்த தபசி அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த குளத்துக்குள்ள தண்ணியில போய் உள்ள உட்காந்துண்டு அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அப்ப வந்து இந்த மீன்கள்லாம் வந்து ஒரு சமயத்துல வந்து அந்த முனிவர்கிட்ட போய் வந்து பிரார்த்திக்குமா, இனி கருடன் எங்களை வந்து சாப்பிட வரா, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ அப்படின்னு உடனே சௌபரி முனி வந்து ஒரு சாபம் கொடுத்துருவார். என்ன சாபம் கொடுத்துருவார், கருடனா நீ வந்து எங்க வேணா போய் இது பண்ணி இந்த குளத்துக்கிட்ட மட்டும் நீ வரக்கூடாது, வந்தானா அந்த க்ஷணமே உனக்கு வந்து அழிவு நிச்சயம் அப்படின்னு. சோ கருடன் என்ன பண்ணுவார், சரி அந்த முனிவர் ஆக்சுவலா கருட பகவானுக்கு இதுல வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது, ஏன்னா அவர் நேரா பகவானுடைய நேரடி சேவகர், பகவானுக்காக சேவை செய்கின்ற அற்புதமான பக்தர். ஆனாலும் அவர் அந்த சாபம் கொடுத்திருக்கார் அப்படின்னா அதை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு மரியாதையா நம்ம அதை ஏத்துக்கணுங்கிறதுக்காக அந்த குளத்துக்கு வரவே மாட்டார். சோ இதை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா, இது இந்த காளிங்கனுக்கு தெரியும். சோ அதனால காளிங்கன் வந்து காளிங்கனை துரத்துட்டு இந்த கருடன் வர்றதை பார்த்துட்டு காளிங்கன் எங்கெங்கெல்லாம் துரத்தினாரோ அங்கெல்லாம் வந்து சரி கருடன் துரத்தி துரத்தி வர காளிங்கனுக்கு ஒரு வழியே இல்லாம என்ன பண்றாரா, இந்த குளத்துல உள்ள வந்து தஞ்சம் பூத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, கருடன் வந்து அந்த குளத்தை வந்து விட்டு போயிட்டார். பல வருஷங்களா இருக்கிற அந்த அந்த காளிங்கள் என்ன பண்ணுவான், உடனே அந்த குளத்தை தன்னுடைய ஆதிக்கமாக்கிண்டு அந்த குளத்துலேருந்து அந்த குளத்து மேல வந்து ஒரு பட்சி கூட பறக்காதான், அந்த குளத்தை சுத்தி வந்து தன்னுடைய ஆதிக்கம் முழுமையாக நிலைத்து கொண்டு விஷத்தை அப்பப்பக்கு கக்கிண்டு ரொம்ப கொடூரமான அந்த நிகழ்வோட அந்த இடத்துல இருந்துருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து இதே மாதிரி கிருஷ்ணர் கோபர்களோட வந்து நல்லா வந்து விளையாடிட்டு நல்லா மத்தியான பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மத்தியானம் போது நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம்னு அப்படின்னு வராரு. அப்போ அந்த இருக்கிற அங்க இருக்கிற கோபர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த குளத்து பக்கம் மட்டும் போகக்கூடாது, நீங்க இந்த குளத்து பக்கம் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குளத்துக்கிட்ட போகக்கூடாது, இதுல வந்து காளிங்கன்னு ஒரு மிகப்பெரிய அசுர பாம்பு இருக்கு, அதுக்கு வந்து பல தலைகள், அதாவது நம்ம சொல்லுவோம் ரெண்டு தலை பத்து தலை அது மாதிரி, அதோடைய அந்த காளிங்கனுடைய தலை பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான அந்த ஒவ்வொரு தலையிலும் வந்து அந்த ரத்னம் பதிச்சிருக்கும், அதே மாதிரி விஷம் கக்குற அளவுக்கு ரொம்ப இதுவானது. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா சுத்தி பார்த்தா அந்த அந்த குளத்துல மாத்திரம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான அந்த அந்த என்ன சொல்றது இந்த பாம்பினுடைய அந்த விஷத்தன்மை இருக்கிறத பார்ப்பேன். சோ கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களே, இந்த சமயத்துல இந்த காளிங்கனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடம் கொடுத்துருமேனு சொல்லிட்டு இன்றைக்கும் நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்ம பார்க்கலாம், இந்த இந்த காளிங்கன் மர்தன இடம் இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு மரம் கதம்ப மரம், அந்த மரத்துக்கு மேல ஏறுறார், மரத்து மேல ஏறி ஒரு ஜம்ப் ஒரு பெரிய ஜம்ப் உள்ள குதிக்கிறார். குதிச்ச உடனே காளிங்கன் என்ன பண்றாருன்னா வந்து உள்ள வந்து யார் வந்தது அப்படின்னு பாக்குறார். பார்த்தா சின்ன பையன், சரி சின்ன பையன் தானே சொல்லி விடுறான், நேரா காளிங்கனை பிடிச்சி அந்த காளிங்கனுடைய வாழை பிடிச்சி சூட்ட ஆரம்பிக்கிறார். சோ முதல்ல எடுத்த உடனே வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா தன்னை தானே வந்து அந்த அந்த பாம்புடைய அந்த உடலுக்குள்ள வந்து சுத்திக்கிற மாதிரி செய்யறாரு. சோ உடலுக்குள்ள சுத்தினவுடனே அந்த பாம்பு நல்லா இறுக்கமா கிருஷ்ணனை பிடிச்சி சுத்துறது, சுத்திட்டு ஓஹ இன்னைக்கு நல்லா நான் எனக்கு ஒரு நல்ல இறை கிடைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறது. சோ நல்லா உடம்ப சுத்தி இருக்க 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 கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அதையே நல்லா அனுபவிக்கிறார். நல்லா சுத்து நல்லா சுத்து நல்லா சுத்து அப்படின்னு நல்லா சுத்தி இருக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கிருஷ்ணருக்கு அதுல ஒரு அழகான சந்தோஷம் கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த வீரிய ரசம், சோ தன் கூட யாராவது சண்டை போடணும்னா தான் வந்து சில சமயங்கள் அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி காமிப்பாரு. அந்த மாதிரி காமிக்கும் போது அது நல்லா இருக்க ஆரம்பிக்கிறது, இருக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கிருஷ்ணர் அதுல வந்து அழகா சந்தோஷம் வருது. வர வர என்ன பண்றாரு, சரி இந்த இது நடந்துட்டு இருக்கு, மத்தியான டைம்ல இந்த மாதிரி கிருஷ்ணர் உள்ள குதிச்சுட்டார் அப்படின்னு
அந்த கோபர்கள் எல்லாம் பசங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் நேரா அந்த ஊர் கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டும் போய் கிருஷ்ணர் வந்து இந்த குளத்துல குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் ஊர் எல்லாம் சொல்ல வர எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. அதுல யார் ஓடி வரா? எல்லாருமே, அதாவது யசோதை, நந்த மகாராஜா, எல்லா கோபிகளும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மத்தியானம் ஆரம்பிக்கிறது. அப்புறமா கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணன் என்ன பண்றா, தன்னுடைய உடலை விரிவங்கம் ஆக்குகின்றார். விரிவங்கம் ஆக்க 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 அந்த காளிங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்கிறதுன்னு. உடனே என்ன பண்றார், அந்த காளிங்கனுடைய தலை மேல ஏறுறார். நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ சின்னூண்டு இத்தினூண்டு பாம்பு எல்லாம், மிகப்பெரிய பாம்பு ரூபம் அது. அது மேல ஏறி அற்புதமான காளிங்க நர்தனத்தை செய்கின்றார். கிருஷ்ணருக்கு வந்து நடன அப்படின்னு ஒரு பேர். நம்ம பொதுவா வந்து இந்த சவுத் இந்தியாவில் சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு வந்து இந்த நடராஜன் பேர். ஆனா நடதாரி யார் அப்படின்னா அதுவும் கிருஷ்ணர். அது வந்து அற்புதமான நடனம். சோ இந்த மாதிரி வந்து நடனத்தை வந்து அவர் வந்து என்ன பண்றார், அந்த காளிங்கனுடைய தலை மேல ஏறி ஆட ஆரம்பிக்கிறார். அதை பாக்குறதுக்குன்னே வந்து எக்கச்சக்கமான தேவர்கள் வந்து 30 தேவர்கள்லாம் நேரம் மேலே இருந்து வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், ஆஹா பகவான் நடனம் ஆடுறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்சரர்களும் கூட அந்த பக்கத்துல ஆட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த கிங்கணர்கள், கந்தர்வர்கள், அங்க இருக்கிற யக்ஷர்கள், இவங்க எல்லாரும் வந்து சில ஒரு ஒரு குரூப் வந்து அந்த இடத்துல வந்து யாழ் இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல சில பேர் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் வாத்திய கருவிகள் எல்லாம் வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணனோட அற்புதமான இந்த காளிங்க நர்தன வைபவத்தை பார்த்து அவங்க வந்து அவர் என்ன நடனம் ஆடுறாரோ அதுக்கு தகுந்தார் போல அவங்க வந்து அந்த இசையை துவங்குகின்றார்கள். ஸோ அதை பார்த்தா ரொம்ப அற்புதமான வைபவமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா இங்க இருக்கிற கோபர்கள், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரஜவாசிகள்லாம் அப்படியே பயந்து நடுகிறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு தலை மேல ஏறி தம் 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 அப்படின்னு வந்து அவர் வந்து நர்தனம் ஆட ஆரம்பிக்கிறார். ஆட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த தலை மேல ஏஞ்சி குதிக்க குதிக்க என்ன ஆறுதுன்னா வந்து அந்த விஷத்தை கக்க ஆரம்பிக்கிறான். யாரு? இந்த காளிங்கன். ஒரு ஒரு தலை மேல ஏறி ஆட ஆட ஆடினே இருக்காரு. மத்தியானம் 3 மணி 4 மணி சாயந்தரம் வந்து அந்த அந்தி சாயிற வேலை நடந்துன்னு ஆடினிருக்காரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவர் ஏன் இன்னும் இவ்வளவு ஆடினா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா, ஒரு சமயத்துல வந்து ராதாராணி வந்து கிருஷ்ணரோட இந்த கோபிகள் சண்டை எல்லாம் போடு, லலிதா விசாகா இவெல்லாம் சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கும் போது, என்ன பெரிய இவனா நீ வந்து என்ன எங்களை மாதிரி எல்லாம் வந்து உன்னால டான்ஸ் ஆட முடியுமா, நீ எங்களை மாதிரி பாட்டு பாட முடியுமா அப்படின்லாம் வந்து ஒருவாடி கிண்டல் அடிச்சிருப்பான். ஓகே, சோ கிருஷ்ணர் வந்து இந்த இந்த இதை வழி நடந்துட்டே இருப்பாராம். என்ன இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்காரு அப்படின்னா, ராதாராணி வர்ற வரைக்கும் விளையாடிட்டு நடந்து இருப்பாராம். சோ இந்த விஷயம் எல்லாம் அங்கங்க கேடுபட்டு ராவல்னு ஒரு இடம், அந்த இடத்துலதான் வந்து ஸ்ரீமதி ராதாராணி அவருடைய அந்த குடும்பத்தோட அங்க இருக்கிற இடம். சோ அந்த இடத்துல இருந்து அவர் ராதாராணி ஓடி வர்றதுக்கே சாயந்தரம் 5 மணி மாதிரி ஆயிடுமா, அது வரைக்கும் அவர் வந்து நடனம் பண்ணிருப்பாராம். சோ ராதாராணி வந்த உடனே அங்கேருந்து மேல பாப்பாராம். பார்த்த உடனே வந்துட்டியா இங்க பாரு, என்ன சொன்ன இல்ல நான் எங்க யார் மேல ஆடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழை ஒரு சைட்ல கையில பிடிச்சிப்பார். அது மேல ஏறி நர்தனா நடதாரி அப்படின்னு சோ அற்புதமான நடனம் ஆடுறார். சோ நடனம் ஆடி முடிச்சு ஆடிட்டே இருக்கார். அது ஆட 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 அந்த காளிங்கனோட ஒவ்வொரு தலையா வந்து அப்படியே கீழே விழுது, முடியல. அதால வந்து அவருடைய அந்த அற்புதமான அந்த நடத்தினாலையும் அந்த அவருடைய வீரியத்தினாலும் முடியல. அப்போ அந்த சமயத்துல அந்த காளிங்கனுடைய மனைவிகள் நாகப்பத்தினிகள்னு பேரு. சோ காளிங்கன் வந்து தன்னுடைய குடும்பத்தோட இருக்கிறாங்க இல்லையா, நாகப்பத்தினிகள்லாம் அங்க உள்ள வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள். சோ யார் வந்து இந்த காளிங்கனுடைய இந்த வைபவத்தை யாரால் செவி சாய்ந்து கேட்கின்றார்களோ, நம்பிக்கை வைக்கின்றார்களோ, அதுவும் குறிப்பா இந்த நாகப்பத்தினுடைய பிரார்த்தனைகளை வந்து யார் வந்து வாசித்து கேட்டு தெரிஞ்சுக்கின்றார்களோ, அவர்களுக்கு எல்லா விதமான அற்புதமான நிகழ்வுகளும் கூடவே வந்து இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா காளிங்கனுடைய இதுக்கு வந்து இருக்கணும். சில பேருக்கு வந்து நைட்டு தெரியாது, தூக்கம் வரல, ஏதாவது பிரச்சனை வருது, இது மாதிரி வந்து இதுதான் நாக இந்த இந்த காளிங்கன் போட்டோ, இந்த போட்டோ இருக்கு இல்லையா, இந்த போட்டோவை வந்து வீட்டை வச்சுனா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ இந்த நாகப்பத்தினிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட அதுவே ஒரு தனி சாப்டர். ஓகே, அதுக்கு அதுக்கே நம்ம தனியார் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் சும்மா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நாகப்பத்தினிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் தன்னுடைய கணவர் வந்து மிகப்பெரிய அசுரன், ரொம்ப நீச்சமானவன், எல்லா விதமான பாபிஷ்டி, எல்லா விதமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க. அங்கே யார் வந்து சண்டை, யார் வந்து மேலே ஆடுறது, பரமபுருஷ பகவான். அவர்கிட்ட போய் வந்து எப்படி வந்து என்ன சொல்றது, மடிப்பிச்சையை கேட்கறது, என்னுடைய கணவன் விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதுரியமா வந்து அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னது தன்னுடைய பிரார்த்தனைகள், பகவானே உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை, உங்களை யாராலுமே வந்து புரிஞ்சுக்க முடியாது, நீங்க தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய கணவனை விட்டுருங்க, அவர் தெரியாம செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லாம
முதல்ல எடுத்தவொடனே என்ன சொல்றாங்க, நீங்க செஞ்சது கரெக்ட் தான். பாடல்லையே வந்து அந்த நாகசுதி பிரார்த்தனைகள்லயே ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து, ஆமா ஆமா பகவானே, இந்த அசுரனுக்கு இந்த எங்க கணவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான், அவன் நல்லா மெதிக கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது மாதிரி சொல்லும் போது நமக்கு எல்லாம் ஆச்சரியப்படுறோம், என்னடாது பொதுவா வந்து எப்படியாவது கணவனை வந்து காப்பாற்றுங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லாம இந்த பெண்கள்லாம் வந்து இந்த பத்தினிகள்லாம் வந்து கணவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு கூடவே வந்து அப்படியே நீங்க செஞ்சது கரெக்ட் தான், ஆனாலும் எங்களுக்கு வந்து மடிப்பீச்சை தாருங்கள், எங்களுடைய கணவரை காப்பாற்றுங்கள். அவர் என்ன தகுதி பெற்றிருக்காருன்னு, அவர் தலை மேல ஏறுற அளவுக்கு ஆடுற அளவுக்கு அவர் என்ன தகுதி பெற்றிருக்காரு அப்படியே திருப்புறாங்க. சோ பகவானோட லீலை செய்யறதுக்கு, பகவானுடைய கைங்கரியம் பண்றதுக்கு, பகவான் செய்யறதுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து யாராவது வந்து தகுதி பெற்றிருக்கு, ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும். சோ கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு அகாசுரன், பகாசுரன், வச்சாசுரன், தேனுகாசுரன் இந்த எல்லா அசுரர்கள்லாம் கொள்றதுங்கிறது சம்ஹாரம் பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த வைபவத்துல அற்புதமா ஒரு நடனம், நடனதாரி அவர் மேல நடனம் பண்றாரு அப்படின்னா என்ன குவாலிபிகேஷன், என்ன என்ன தகுதி இந்த காளிங்கனுக்கு கிடைத்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன ஒண்ணுதான் புரியறது, ஆஹா அப்படின்னு. சோ என்ன பண்றாங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய அவதார நோக்கம் என்ன, இந்த அசுரர்களை வந்து கொல்வது, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் அவங்க மேல கருணை காட்டினாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நீங்க அவர் மேல ஆடுறது கரெக்ட், என்னது நீங்க ஆடுறது மூலமா அவருக்கு ஆக்சுவலா பனிஷ்மெண்ட்ங்கிறத விட அவருக்கு மேல நீங்க கருணை காட்டுகின்றீர்கள். சோ அதுவும் ஒரு விதத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதம். சோ நீங்க இந்த மாதிரி நடனம் ஆடுறதுனால எல்லா விதமான பாவ விளைகள்லாம் வந்து வெளியே வருது. அவன் என்ன எந்த அளவுக்கு வந்து பெரிய கடும் தபஸ் எல்லாம் செஞ்சிருந்து யஜ்யங்கள் யாகங்கள்லாம் செஞ்சிருந்தா அவனுடைய உங்களுடைய அந்த அற்புதமான இந்த தாமரை பாதம், உங்களுடைய இந்த பாத கமலங்கள் வந்து அவன் தலைமையில படுற அளவுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான். சோ பகவானோட யாராவது ஒருத்தர் வந்து கூட இந்த மாதிரி வரணும் அப்படின்னா அவன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஏதாவது ஒரு புண்ணிய கர்மா செஞ்சிருந்தானே வந்திருக்கணும், எங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கப்பெறவில்லையே அப்படின்னு வந்து பண்றான். சோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கணம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷங்களா வந்து இந்த கடந்த காலம், நிகழ்காலம், வருகின்ற காலம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முக்குணங்களுக்கெல்லாம் வந்து உயர்ந்த நிலை இருக்கின்றீர்கள், உங்களை யாராலும் வந்து இது பண்ண முடியாது, நீங்க தான் அந்த யோகிகள்லாம் மிகப்பெரிய யோகி அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 ஸ்லோகங்கள், அற்புதமான ஒரு பிரார்த்தனைகள், எல்லா பிரார்த்தனைகளும் முடிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. சோ மன்னிப்பு கேட்ட உடனே கிருஷ்ணன் வந்து அதை மனதார ஏற்றுக்கொள்கின்றார், நாங்கள் எல்லாம் உங்களுடைய நித்திய சேவகர்கள். அந்த அந்த மனைவிகள் சொல்றாங்க, நாங்க அவருக்கு மனைவியா இருக்கிறத விட உங்களுக்கு சேவகம் செய்யறதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம், அதனால இன்றைய தினம் தயவு செஞ்சு எங்களை மகிழ் எங்களை வந்து மன்னித்து என்னுடைய கணவரை விட்டுடணும் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணன் வந்து அதை ஏத்துட்டு அதை தலையில இருந்து குதிக்கிறார். குதிச்ச உடனே உடனே ஒரு கட்டையில இருக்கிறார், காளியா நீ உன்னோட குடும்பத்தோட இந்த க்ஷணமே இந்த இடத்துல இருந்து நீ விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறார். அப்ப போகும்போது நான் எந்த இடத்துல போய் தஞ்சம் போகிறது, எனக்கு எல்லா இடத்துலயும் போனாலும் வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்றார், கவலையப்பட வேண்டாம், என்னுடைய அந்த பாத சுவடுகள் உன்னுடைய தலை மேல இருக்கு. சோ என்னுடைய அந்த பாத சுவடுகள்னா அந்த பகவானுடைய கால்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவுகள் இருக்கும், அது ரொம்ப லோட்டஸ் ஃபீட், நம்மளுடைய கால்கள் மாதிரி சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அவருடைய காதில் பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கூடவே வந்து வில், அம்பு, மீன், இந்த மாதிரி சில அற்புதமான அந்த சுவடுகள் இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்ரீமதி ராதாரவணியோடு அதுவும் நம்ம வந்து கொஞ்ச நாள்ல பார்க்க போறோம். சோ அந்த மாதிரி வந்து அதை பார்த்தாலே தெரியும் என்னுடைய ஸ்டாம்ப், நம்ம தமிழ் சொல்லுவோம் இல்லையா ரப்பர் ஸ்டாம்ப், அந்த மாதிரி என்னுடைய பாத சூடு ஸ்டாம்ப் இருக்கு, அதை பார்த்தா கண்டிப்பா யாரும் உன்னை இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கிளம்பி போலாம் அப்படின்னு இப்பவும் போயிடலாம். சோ இது வந்து இது நடந்தது வந்து இங்க யமுனைக்கு பக்கத்துல இருக்கிறதும், இப்பவும் வந்து அந்த காலியன் இடம்ங்கிறது வெனிசூலா, அதாவது வந்து ஃபிஜி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்ட்ஸ் எங்க வருதுன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து இந்த பக்கம், சாரி ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பக்கம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இன்னமும் அந்த காளிங்கன் அவனுடைய அந்த குடும்பம் எல்லாம் இன்னமும் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, சில இடங்கள்ல இந்த ஃபிஜி ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பக்கத்துல. ஓகே, சோ அந்த லீலை முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து மறுபடியும் சாயந்தரம் வந்து எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. சோ கோபர்கள் கிருஷ்ணர்லாம் வந்து எல்லாம் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு வழியா வரும்போது சாயந்தரம் நைட் ஆயிட்டு இருக்கு. சரி நைட் ஒரு இடத்துல நம்ம வந்து இனிமே நைட் ஆயிடுத்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் அமிச்சு கிருஷ்ணன் சொல்லுவோம், நாங்கள் நைட்டு இங்கே ஒரு இடத்துல தங்கிட்டு காலையில் வரும் அப்படின்னு சொன்னோட சரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இந்த நிகழ்வை யாரெல்லாம் காதால கேட்கின்றார்களோ இந்த இந்த பாம்புத்தனமான அந்த பாம்புத்தனமும் தெரியும் இல்லையா, அந்த பாம்புத்தனமான ஒரு விஷமத்தனமான விஷயங்கள்லாம் மனசுலேருந்து போகும் அப்படின்னு. ஸோ இது முடிஞ்சிருது, இன்னைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக பாந்தீரவனம் ஒரு வனம். ஸோ அந்த நைட்டு பகுதியில் வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து கம்சன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு
நெருப்பு நெருப்பு வழியா வர்ற ஒரு அசுரனை அனுப்புறார். சோ கிருஷ்ணர் அந்த அசுரனையும் தன்னுடைய வாயினால் எல்லா விதமான அந்த அசுரருடைய அந்த நெருப்பு ஜுவாலை அந்த ஃபயர் டேமன் அப்படின்னு அந்த நெருப்போடக்கிற வந்து தன்னுடைய வாயினாலே வந்து விழுங்கி அவனையும் வந்து சம்ஹாரம் செஞ்சுக்கிறார். சோ காளிங்க மர்தனம் முடிஞ்சு அந்த அந்த இரவு பொழுதுலயே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா இந்த அந்த காட்டு தீ அப்படின்னு காட்டு தீனா வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னு. ஸோ ஒரு இடத்துல வந்து அந்த பாந்திரவனம் இந்த இடத்துல வந்து தங்கி இருக்கும்போது திடீர்னு காட்டு தீ அங்க இருக்க கோபர்கள் எல்லாம் வந்து பயந்த உடனே கிருஷ்ணர் வந்து கண்ண முடிக்கோ ரெண்டு விதம் ரெண்டு இடத்துல நடக்கும் இந்த ஒன்னு வந்து பிரலம்பாசுரம் வர சமயத்துல நடக்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த சின்ன இது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வாயினாலேயே அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் செஞ்சுடுவார். ஓகே சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு தொடர்ந்து வருகின்ற இலக்கு ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண லீலா கி ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா பாபுஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ.